மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோவும். ஸோ எதை என்ன மேட்ரு அப்படின்னா, ஸோ ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ராயல் பாஸ்ன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி, நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, சரியா? அந்த இதை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதில் எப்படி எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸோ அதில் எந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் உங்களோட ட்ரைனிங்க்கும் உங்களோட ப்ராக்டிஸ்க்கும் வந்து அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்பாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ, சரியா? ஸோ அதை நான் உங்களுக்கு லைவ் டெமோவாகவே காமிச்சிடறேன், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்தே காமிச்சிடறேன், சரியா? நார்மலாக நீங்கள் கூகுளில் போய் crackwithjack.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் வந்துடும். இதான் நம்மளோட பேஜ், சரிதானா? ஸோ இது நீங்கள் ஃபோனில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஃபோனில் நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸாக இருந்துச்சுன்னா crackwithjack.com சர்ச் இது crackwithjack ஆப் இருக்கும். ஸோ ஆப் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பிள் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆப்பிள் யூசர்ஸ்க்கு வந்து இன்னொன்று ஆப் வரல. ஸோ வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆப்பிள் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ crackwithjack.com நீங்கள் உங்களோட சர்ச்சில் போய் போட்டிங்க அப்படின்னாலே, கூகுளில் போட்டினாலே இதான் நம்மளோட பேஜ், இது வந்துடும், கிளியரா? ஸோ இதில் நீங்கள் ராயல் பாஸ் என்ன இருக்குது, ஸோ ராயல் பாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராயல் பாஸ்ன்னு வந்து நம்ம ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து நார்மலாக உள்ள வந்து ஃபஸ்ட் லாகின் பண்ணிடுறீங்க, சரியா? ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்து கூட லாகின் பண்ணி கூகுள் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் இருக்கும், ஆர்எல்ஸ் இந்த இடத்துல இருக்கும் ராயல் பாஸ், சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ராயல் பாஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத முன்னாடி சொல்லிடுறேன். நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து படிக்கிறீங்க, ஸ்டார்ட்லேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்ஸ் படிக்கிறான வீடியோ கோர்ஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பண்டில் பிடிஎஃப் அண்ட் பிடிஎஃப் கோர்சஸ் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு இ புக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்ட் பிடிஎஃப், இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மாக் டெஸ்ட்டு, ஸோ இது எல்லாம் கிராஷ் கோர்சஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும், சரியா? ஸோ பிடிஎஃப் கோர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு டெய்லி டெய்லி நீங்கள் இந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டெய்லி டெய்லி உங்களுக்கு கொஞ்சம் சம்ஸ் கொடுத்து, ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்ஸ்லையும் ஒவ்வொரு சம்ஸ் கொடுத்து, ஸோ சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக்ஷன் வைஸாகவும் அதை நீங்கள் பிரிச்சிக்கலாம். இந்த டாப்பிக்லாம் வேணும், ஸோ இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பிடிஎஃப் கோர்ஸ் நீங்கள் ஃபில்டர்ஸ் போட்டு பிரிச்சிக்கலாம். ஸோ இல்லை பண்டில் பிடிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணி மொத்தமாக உங்களுக்கு பிடிஎஃப்ஸாக கொடுத்துருப்போம். ஸோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசிக்ஸ் பேசிக் லெவலேருந்து ஹை லெவல் வரையும் எந்தெந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுமோ ஒரு கொஸ்டினை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேசிக்ஸ்லேருந்து ஃபுல்லாக டீச் பண்ணியிருப்போம். ஸோ அது அதற்காக தான் மொத்தமாக கம்பைனான ஒரு வீடியோ கோர்ஸ். அதில் உங்களுக்கு ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ், ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி பிடிஎஃப் கோர்ஸ்லேயும் உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ், பண்டில் பிடிஎஃப்ல பேங்கிங் அவேர்னஸ்னு தனியாக ஒரு பிடிஎஃபே இருக்குது, ஸோ அதுவும் வந்துடும். ஸோ இப்போ மார்க் டெஸ்ட் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமான மார்க் டெஸ்ட், ஒன் இயருக்கு எல்லா எக்ஸாமுக்குமான மார்க் டெஸ்ட் வந்துடும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் லெவல் எல்லா டெஸ்ட்டுமே வந்துடும். இது போக கரண்ட் அஃபேர்ஸோட பெய்ட் பிடிஎஃப், ஒன்லைனர்ஸ், மந்த்லி குவிஸு, மந்த்லி பிடிஎஃப்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக உங்க கையில் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம், ஸோ எல்லாமே நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண தேவைப்படுற விஷயம், இல்லை எதுவுமே வந்து தேவைப்படாது, இது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ எல்லாமே பேங்க் எக்ஸாம் தேவைப்படுற ஒரு மேட்ரு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 1 இயருக்கே 1 to 99K நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்யா, சரியா? 1 to 99K உங்களுக்கு ஆஃபரில் ராயல் பாஸ் கொடுக்கப்படும். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ராயல் பாஸ் வந்தீங்க 1 to 99 பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே 1 இயர் இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த டிசம்பர் வரையும், அடுத்த டிசம்பர் 2 வரையும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும், சரியா? ஸோ யார் யாருக்கு தேவைப்படுதோ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ யார் யாருக்கு வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பை நவுன் இருக்கும். ஸோ பை நவு கொடுத்தீங்க, எனக்கு எக்ஸ்டன் வேலிட்டின்னு இருக்கும், உங்களுக்கு பை நவுன் இருக்கும். அது கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பே பண்ணுறீங்களா, 1 to 99 பே பண்ணுறீங்களான்னு கேட்கும். எஸ் பே நவு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் கியூஆர் கோடு மூலமாகவோ, கார்டு மூலமாகவோ, யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலமாகவோ, இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் என்ன ஃபெசிலிட்டி வச்சுக்கீங்களோ, ஸோ அதன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது இல்லை குவரிஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் எனக்கோ ஜாக்சன் சாருக்கோ நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், சரியா? ஸோ எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, ஓகேவா? எந்த குவெரி இஷ்யூ ஏதோ ஆயிடுச்சு, ஸோ சைட்டில் ஏதோ பிரச்சனை கரெக்டாக பை பண்ண முடியல, ஸோ இதில் என்ன இருக்கும், வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, எதுனாலும் எப்போனாலும் எனக்கோ ஜாக்சன் சாருக்கும் நீங்கள் எப்போனாலும் மெசேஜ் பண்ணலாம், கிளியரா? ஓகே மகளே, ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க இந்த 4 மாதம் ரொம்ப 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 ப்ரீஷியஸ். ஸோ நல்லா படிங்க, ரெகுலராக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிருங்க, ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள இறங்கியிருக்கோம் நம்பி தைரியமாக படிங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம், சரியா? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாமே. ஸோ தைரியம், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிங்க, நீங்கள் படிக்கிற ஸ்பீடை பொறுத்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் 80%+ 80%க்கு மேலே இருக்கு, சரியா? ஸோ அந்த 20% வந்து அது மேபி ஏதோ ஒன்று கொஞ்சம் லேட் ஆகுது வைக்கிது அந்த மாதிரி இருக்கும், பட் 80% கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ தைரியமாக படிங்கயா, ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். டாடா, பாய், சி யூ.